Hello friends, welcome to Twin Bed Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆட்டு சோறு ரொட்டி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கிடைக்காது, இது வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடணும். ரத்தம் அதிகமாகும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். பாத்திரம் சூடாகட்டும். இது மாதிரி ரெண்டாவது தட்டு வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. இது மாதிரி இலை வச்சுக்கோங்க. மந்தார இலை இருந்தாலும் வச்சுக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இருக்கு. வெந்துச்சான்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 15 மினிட்ஸில் குக் ஆயிடுச்சு. இது மாதிரி குத்துனீங்கன்னா பிளட் வெளியே வராமல் இருக்கும். இந்த லெமன் தூள் வந்து இட்லி பாத்திரம் வந்து ஏதாவது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். வெந்துச்சு, எடுத்துடலாம். சோறு ரொட்டி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. வேக வச்சு எடுத்து வச்ச சோறு ரொட்டியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோறு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.